ஹே ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜெஞ்சி டெக்னிக் அடைப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிற நண்பர் ஸோ இன்றைக்கி நம்ம செட்டிங்ஸை பற்றி தான் ப்ளே ஸ்டோருக்குள்ள செட்டிங்ஸை பற்றி தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இப்போது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிடுங்க ப்ளே ஸ்டோர் போன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் மூலிமா உங்களுக்கு இப்படி தான் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த த்ரீ டாட்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ எங்கே இருக்குது இந்த த்ரீ டாட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த த்ரீ டாட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஆட்டோ அப்டேட் ஆப் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முதல்ல விஷயத்த நான் சொல்லிடுறேன் இனி உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து எல்லா வகையான ஆப்ஸ் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோ அப்டேட் ஆப்ஸை வந்து தவிர்க்கலாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி வந்து ஃபில் ஆகிடும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ எப்போ எல்லாம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பதான வகையான ஆப்ஸ் வந்து வச்சுட்டு அது வந்து அப்டேட் ஆக ஆக என்ன ஆகணும் மெமரி ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாமலே போயிடலாம் ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் டோ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணேன்னா இதை வந்து என்ன பண்ணலாம் டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்த செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே சரி ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் லோக்கல் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி பாக்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஒய்ஃபை இருக்கு நீங்கள் வந்து ஒரு சில ஆப் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் மூலியமாக தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க உங்கள் நெட்வொர்க் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற ஒய்ஃபை எங்கே கிடைக்குதோ அந்த ஒய்ஃபை மூலியமாக தான் நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கு அங்கே வந்து போயிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போனோன்னு உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஆப் கொடுப்பாங்க ஸோ இதுனா உங்களுக்கு ஆக்ஸ்மி எவ்ரி டைம் எப்போவுமே நீங்கள் வந்து கேட்டுக்கணும் உங்களுடைய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் சரி அடுத்தது நம்ம டப் ஆக போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லிஸ்ட் வந்து எதுக்குனால பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பை வந்து உங்களுக்கு பிடித்தமான ஆப்பை வந்து உங்களுக்கு நீங்கள் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இல்லாமலே போகலாம் ஸ்பேஸ் இல்லாமலே போகலாம் இல்லைனா நெட் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆப்பை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வகையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது எல்லா வகையான பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரீ டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்க ஸோ இந்த இடத்துல வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் உங்களுக்கு விஷ்லிஸ்ட் ஆட் ஏ விஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் டு விஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து உள்ளார் போய்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் பண்ணீங்க செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போனவுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டு ஏ விஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைனா பேக் சைட் நான் வந்துடுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் டு விஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி விஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இல்லாமல் நேரடியாக உங்களுக்கு விஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம விஸ் லிஸ்ட்டில் எடுத்த ஒரு ஆப் வந்து இந்த இடத்துல வந்து சேகரித்து வைக்கும் உங்களுக்கு எப்போ வந்து நெட்டு உங்களுக்கு எப்போ வந்து நெட் வந்து ஃபில் ஆகுதோ உங்களுக்கு எப்போ வந்து டைமிங் இருக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு பிடித்தமான ஆப்பை வந்து நீங்கள் இது ஆளாரமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பெஸ்ட்டுக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் பெஸ்ட்டாக இருக்கிறது இப்போ எக்கச்சக்கமான ஆப் வந்து உலகத்தில் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஆப்புகள் இருக்கும்பொழுது உங்களுக்கு சிறந்த ஆப் வந்து எது தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனி மூலியமாகவே கண்ட்ரோல் இருக்கிற ஆப் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடிட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப நம்பகத்தன்மையான ஆப்பெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு கேட்டகிரி பேஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து கேட்டகிரி பேஸில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தணும் இந்த அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்து அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது வந்து வழிவோலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஒரு செட்டிங்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வேர்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கான விஷயங்கள் எங்கே இருக்காது லாஸ்ட்ல உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வேர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கூகுள் பிளே ஸ்டோர் இஸ் ஆப் டேட் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோர் வந்து தாராளமாக அப்டேட் ஆகிடும் ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது நம்ம கடைசியாக நம்ம போகிறது வந்து இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம ட்ரையல் வெர்ஷனை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்போம் எல்லாருடைய ட்ரையல் வெர்ஷன் இப்போ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புது புது ஆப் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆப் வந்து உலகத்தில் வந்து வந்துட்டே இருக்குது அந்த ஆப்பை வந்து நாம் தான் முதல்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி கொடுத்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மொபைல் ஃபோனில் ஏற்கனவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ இதை வந்து நான் வந்து அடுத்த வேர்ஷன் வந்து இது வர வரைக்கும் ட்ரையல் வருஷனாக இது வந்து பீட்டா வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டா வேர்ஷன் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ட்ரையல் வேர்ஷனில் வந்து இணைத்திருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு ட்ரையல் வேணாலும் இதில் வந்து இணைஞ்சிக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான ஆப்ஸ் கம்பெனி மூலிமா நீங்கள் ட்ரையல் வருஷன்லாம் இணைஞ்சிக்கலாம் நீங்கள் தான் அதை வந்து முத முதல்ல வந்து அந்த ஆப்பை வந்து இருப்பீங்க அது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் பீட்டா வெர்ஷன் ஒழிஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரும் ஒரு ட்ரையலுக்காக உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெ தெவாக தெரிஞ்சிடும் ஸோ ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் சொன்ன பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கும் ஸோ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க இல்லைனா அப்டேட் பண்ணிங்க ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் நவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட்டா ப்ரோக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் பீட்டா ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்களா ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஜாயின் வேணும்னா ஜாயின் பண்ணீங்களா இல்லைனா கேன்சல் வேணா கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ ப்ளே ஸ்டோரில் நிறைய வகையான விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷய ரைட்டிங்ஸை பற்றி சொல்லணும்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்போ நான் கொடுக்குற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் எப்போவுமே வந்து சேரும் சரி இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிஞ்சி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்